Welcome to Rajiadhith Cook. Chala meen roast recipe. Sardine fish roast recipe. Chala meen roast is the main apple. Chala meen, 1 kilo. Tani malathul 1 spoon. Salt the main apple. Tengana. Food na tengana get main kino. Tengana use panna pidi kada vanga. Kadala use panni kila. Nikendu na roast ei pidiya paathra vandu idam. Idu kadu nikke roast ei seiya poren. Idu vandu konja enna veli theriya nikken. Paathra lebi otti varudha meen odanju varudha therla. Ippa dhaan pusa seiya poren. தோசைக்கல்னா என்னலாம் தெரியும் இதுல எப்படி வரும்னு தெரியல செஞ்சு பார்க்க போறேன் இந்த ஃபர்ஸ்ட் அத நீங்க மீன்ல இருந்து ரோஸ்ட் செய்யறேன் ஃபர்ஸ்ட் இந்த தனிமளகாய் தூள் உப்புலாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் சாள மீன் சுத்தமா கழுவியாச்சு இன்னும் கொஞ்சம் போட்டுட்டேன் சால மீனுக்கு பரிமளத்தூள் சால மீன் ரோஸ் செய்ய போகிறேன் அதுக்கு பாதம்ல ஸ்டவ் வச்சாச்சு இந்த தண்ணியெலாம் குறைஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிடலாம் காரம் கொஞ்சம் கூடி போச்சு சின்னேன் இருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தோணுது இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட விட இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் வந்து நம்ம சத்துக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கிடைக்க சான்ஸ் உண்டு ஸோ வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றிடலாம் மீன் ஆட் பண்ணிடலாம் சாதன் பீஸ் நூறு சாலை மீன் ரோஸ் ஆகிட்டு பிஞ்சு வருதா எப்படி வரும் பார்க்கலாம் நம்ம வந்து புதுசாக ஒருத்த பாத்திரம் யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் போட்டாலும் தெரியும் போக போக தான் பழகும் இன்றைக்கி எப்படி வரும் தெரியல பார்ப்போம் இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒட்டலாம் செய்யுது ஒரே பத்தில் அவ்வளோ மீன் போட்டாச்சு மீன் ரொம்ப உடையில பரவாயில்லாமல் வருது போக போக நம்ம வந்து மீன் பொறிக்க ரோஸ்ட் பண்ண படலாம் தட்டி பழகும் இந்த ரோஸ் செய்யும்போது ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம செய்ய வேண்டாம்
வந்து மெதுவாக தான் உள்ளே வந்து நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி தான் வந்து ரோஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஃப்ரை பண்ணுறது மாதிரி நிறைய ஊற்றல் கிடையாது, முங்க ஊற்றல் கிடையாது. ஸோ வந்து இதெல்லாம் ஊற்றும்போது ஸ்லோவாக தான் ஆகும், ஆனால் டேஸ்ட் வந்து இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப தெரிக்கல, அங்கேயும் தெரிக்கல, அதே தோசை கலக்கும் போது ஃபுல்லாக தெரிக்கும். அதுக்காகவே இந்த ரோஸ் மாதிரி செய்ய மாட்டேன். ரொம்ப உடையு வச்சு மீன் உடையல, பரவாயில்ல. எண்ணெய் இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம், அப்படியே இதுலேயே வந்து வெந்துடும். இப்போ ஃபுல்லாக வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது மீனோட சத்துக்கள்லாம் கஷ்டம், இது இருந்து அப்படி நமக்கு அப்படியே கிடைக்கும். சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு வேறு டேஸ்ட், அந்த ஃப்ரை பண்ணுற டேஸ்ட் பிடிக்கும். பிடிக்கிறவங்க இந்த டேஸ்ட்டில் பிடிக்கிறோம் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஆனால் இது வந்து அடிக்கடி திரி போட்டு வேகணும், அப்புறம் ஒன்றோட வேகும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா கொஞ்சம் பிடிக்காது, நாங்கள் எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாங்கிறது தான். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி செய்கிறேன். இதே மாதிரி ரோஸ் செய்யும்போது இன்னொன்று எண்ணெய் ஊற்றுங்க, ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே எடுத்துடலாம். மீனை எடுத்துடலாம். மீன் ரொம்ப உடையல, ஆனால் பார்த்து மெதுவடுதுன்றிருக்கு. ஆயில் தூவி கூட வேஸ்ட் ஆகலை, இந்தளவுக்கு மீன் ரோஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு. சார்டின் பீஸ் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணுறக்கும் ரோஸ் பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் தான் செய்யுது. எண்ணெய் வேஸ்ட் ஆகலை, துப்புரம் வேஸ்ட் ஆகலை, ஆனால் எண்ணெய் ஃப்ரை பண்ண இது ரோஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகுது. ஃப்ரைனால் சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு இது இந்த ஒரு சிட்டு தான் பிடிச்சிருக்கேன், ரோஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ணால் சீக்கிரம் பண்ணிடலாம். அதுதான் பொறுமை வேணும் ரோஸ் பண்ணுறது. ஸ்பீடாக செஞ்சால் அது பாட்பாடாக நொறுங்கிடும் மீன், அது ஒரு விஷயம் இருக்குது. பார்த்து மெதுவாக பக்குவமாக ரோஸ்ட் பண்ணணும். சாலிட் பீஸ் ரோஸ்ட் செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சாலை மீன் வாங்கி இந்த மாதிரி ரோஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெய் மிச்சமாகும், ஆனால் அந்த பொறுமை மட்டும் ரொம்ப தேவை.